நம்ம எதுவும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவங்கள சேர்க்குறக்கான முயற்சியில் எதுவும் ஈடுபட்டு இருக்கோமா இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி யார் வந்தாலும் வரவேற்கும் எங்கள் கதவு திறந்திருக்கு ஏனால் சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய இன விடுதலை என்ற முழக்கத்தை வச்சுருக்கோம் அதெல்லாம் யார் வந்தாலும் வரவேற்கிறோம் அப்படி அகிலாவுங்களே வந்தாலும் வரவேற்கிறோம் ஏன்னா காய்த்தி ரகுராமன் தலைவர் பார்க்கணும்னு நாங்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க லட்சுமி ஆசன் தலைவர் பார்க்குறோம் இப்படி எல்லோரும் பார்க்குறாங்க நீங்கள் யார் வந்தாலும் வரவேற்க வேண்டிய இடத்தில் தலைவர் இருக்கிறாரு விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குது ஆனால் வரவுங்களை கேவலப்படுத்தும் இந்த சங்கி வேலையை சங்கிகள் வேலை செய்வதை நிறுத்திக்கணும் உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இன்னும் பல்வேறு நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடைபெற்று முடிஞ்ச கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு என்ன பேசுனீங்க என்ன எது தொடர்பாக இது டிசம்பர் இருபத்தி ஒம்போது வெள்ளும் ஜனநாயகம் என்ற மாநாடை தலைவர் எழுச்சி தமிழர் வந்து திருச்சி நடத்துகிறார் இதில் அகிந்த் அகில இந்திய அளவில் இடதுசாரி தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் தமிழக முதலமைச்சர் பல்வேறு தலைவர்கள் கலந்துக்கிறாங்க இந்த மாநாடு வெற்றி பெறணும் இந்த மாநாடு நோக்கம் என்பது இருபத்தி நாலு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு அச்சாரம் தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் கிடையாது இந்திய அரசியலே இந்த மாநாட்டை உற்று கவனிக்கணும் அதற்காக விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் கலப்பணி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது மாநாட்டுடைய நோக்கம் என்னென்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் இந்தியா கூட்டணி இன்றைக்கு ஒரு பலமான கூட்டணியாக இருக்குது இந்தியா கூட்டணிக்குள் சில வருத்தங்கள் கோபங்கள் சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் இன்றைக்கு இந்தியா கூட்டணியை பொது சமூகம் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணியாக அமைஞ்சிருக்கு இதனால வரைக்கும் இந்தியா கூட்டணியில் யாரும் மாநாடு நடத்தலை அளவில் விடுதலை சிறுத்தை கட்சி தான் நடத்துகிறது இந்த மாநாடு அப்போ இந்த மாநாடு இந்தியா கூட்டணி வெற்றிக்கு மிக்கிற மாநாடாக அமையுது ஓகே சார் இன்னொன்று இப்போ இதையே நம்ம திருச்சியில் தேர்ந்தெடுக்கிற காரணம் என்னவா இருந்துச்சு நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு மையப்பகுதி திருச்சி போக்குவரத்துக்கோ இல்லை அரசியல் தளத்துக்கோ திருச்சி ஒரு மையப்பகுதி மதுரை ஒரு மையப்பகுதி அப்போ திருச்சிங்கிற கூடும்போது பெருவாரிய மக்கள் ஒரே இடத்துல கூடுறதுக்கான வாய்ப்பு அமையும் நீங்கள் சென்னை போட்டாலோ இல்லை வேறெங்கும் போட்டாலோ மக்கள் வந்து ஒரு ச வரமாட்டாங்க இந்த மையப்ப திருச்சி மையப்புங்கிறவன் கன்னியாகுமரியில் இருக்கணும் வர முடியும் தருமபுரியில் இருக்கணும் வர முடியும் ராமநாதபுரத்தில் இருக்கணும் வர முடியும் சென்னையில் இருக்க திருவள்ளூருக்குன்னு வர முடியும் அப்போ ஒரு மையப்பகுதியாக திருச்சி அமைவதால் இந்த மாநாடு திருச்சி தலைவர் அறிவிச்சிருக்காரு ஓகே சார் இன்னொரு விஷயம்னா இப்போ இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் அதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இந்த ஜனநாயகம் வெல்லும் அப்படிங்கிற மாநாடு நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் வட மாநில தலைவர்கள் யாருமே வந்து இந்த மாதிரி இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு கூட்டம் நடத்தணும் இந்த மாதிரி ஒரு பொது வெளியில் மக்கள் முன்னாடி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்தை அவங்க பிரதிபலிச்ச மாதிரி தெரில பட் விடுதலை சிறுத்தைகள் இதை முன்னெடுக்குதுன்னா என்ன காரணம் நீங்கள் சரியாக கேட்டிருக்கீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து இன்றைக்கு வந்திருக்கு ஏனென்றால் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தார் என்றால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை காலி செய்வார் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நிர்த்துப் புகை செய்வார் மனு சுருதி சட்டத்தை கொண்டு வருவார் மனு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க அவங்க ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை ஆர்எஸ்எஸ் பிஜேபி எழுதி வச்சுருக்காங்க அதை நடைமுறைப்படுத்துவாங்க ஆகையால் புரட்சி அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னா நாம் விடுதலை சிறுத்தைகள் நாம் இந்த முயற்சியை முன்னெடுக்கணும்